சிக்கன் மேயோ சாண்ட்விச் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சிக்கன் சாண்ட்விச் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை வேக வைக்கணும். அதுக்காக ஒரு pan எடுத்துக்கேன். அதுல 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் சேர்த்துக்கறேன். சிக்கனுக்கு தேவையான அளவு salt சேர்த்துக்கறேன். சேர்த்துட்டு 1/8 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste. இந்த சிக்கன் வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு லைட்டா mix பண்ணி விட்டுறலாம். சிக்கன் வேகறதுக்கு அதிகமா தண்ணி சேர்த்துட்டோம் அப்படினா தண்ணி வந்து எக்ஸஸ் ஆயிடும். சிக்கன் நல்லா குக்க ஆயிருச்சு. நம்ம சேர்த்த தண்ணி கரெக்ட்டா வந்திருச்சு. 1/2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் pepper. இத லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். குக் பண்ண சிக்கனை கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இனிமே இத ரெண்டா டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெண்டு फ्लेவர்ல பண்ணலாம். பவுல் எடுத்துக்கேன். அதுல நல்ல பொடியா கட் பண்ண ஆனியன் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு garlic mayonnaise எடுத்துக்கேன். மேயனைஸோட ரெசிபி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். அத பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெட்சப் சேர்த்துக்கறேன். டொமேட்டோ கெட்சப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இதுல ரெண்டா டிவைட் பண்ணி வச்சிருந்த சிக்கன்ல ஒரு பாட் மட்டும் எடுத்துக்கேன். எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்து நல்லா mix பண்ணியாச்சு. உங்களுக்கு இன்னும் டாங்கி फ्लेவர் அதிகமா வேணும் அப்படினா எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் டொமேட்டோ கெட்சப் சேர்த்துக்கலாம். இதே மாதிரியே chili garlic mayo-லயே நம்ம பண்ணலாம். அதோட ரெசிபி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இன்னொரு பவுல் எடுத்துக்கேன். அதுல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மேயோ சேர்த்துக்கலாம். garlic நல்ல ஃபைனா chop பண்ண ஆனியன் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவு குக்கும்பர குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத சேர்த்துக்கறேன். கூடவே குக் பண்ண சிக்கன் சேர்த்துக்கறேன். இப்போ இத எல்லாத்தையுமே நல்லா mix பண்ணி விட்டுறலாம். நல்லா mix பண்ணியாச்சு. குக்கும்பர் சேர்த்துக்காமலே நம்ம பண்ணலாம். 4 ஸ்லைஸ் சாண்ட்விச் பிரெட் எடுத்துக்கேன். அதோட கார்னர் மட்டும் லைட்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கார்னர் கட் பண்ணாம கூட நம்ம பண்ணலாம். ஆனா கட் பண்ணோம் அப்படினா பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இதே மாதிரி எல்லா பிரெட்டர கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட்டோட சைட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ இதுல நம்ம ரெடி பண்ண மிக்ஸ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இன்னொரு பிரெட்ல நம்ம ரெடி பண்ண இன்னொரு மிக்ஸ சேர்த்துறலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து மேலே வச்சிர வேண்டியதான். ரெண்டு फ्लेவர்ஸ்ல ரொம்ப சூப்பரா சிக்கன் சாண்ட்விச் ரெடி பண்ணிருக்கோம். ரெண்டுமே டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த சாண்ட்விச்சை நம்ம கட் பண்ணிரலாம். நம்ம கடையில சாப்பிடுற மாதிரியே ட்ரையாங்கிள் ஷேப்க்கு கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த சிக்கன் மேயோ சாண்ட்விச் ரெசிபி பிடிச்சிருந்தா ஹவுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.